திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே மேலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ளது மாணிக்க நாச்சி அம்மன் கோவில். இக்கோவில் 500 ஆண்டுகள் பழமையானது என கூறப்படுகிறது. காவிரி கரையோரத்தில் ஒதுங்கியதுதான் காஞ்சி அம்மன் மற்றும் மாணிக்க நாச்சி அம்மன். இந்த இரண்டு கோவில்களும் அக்கா தங்கை கோவில் என அழைக்கப்பட்டு வருகிறது. காஞ்சி அம்மன் காவிரி கரை ஓரத்தில் ஒதுங்கி தோப்புக்குள் புகுந்து தெப்பக்குளம் அருகே உருவெடுத்ததாகவும், மாணிக்க நாச்சி அம்மன் ஓநாய்கள் துரத்தியதால் ஆற்றங்கரை ஓரத்தில் பதுங்கியதாகவும் வரலாறுகள் கூறுகின்றன. மாணிக்க நாச்சியம்மன் கோவிலுக்கு பல்வேறு மாவட்ட மக்களும் வருடப்பிறப்பு, பஞ்சமி போன்ற நாட்களில் வந்து வழிபட்டு செல்கின்றனர். இக்கோவிலில் வேண்டிக் கொண்டால் திருமண தடை, குழந்தை பாக்கியம் கிட்டும் என்று கூறப்படுகிறது. எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் இந்த கோவில் மரத்தில் வவ்வால்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இதனை பக்தர்கள் பார்த்து வியக்கின்றனர். திருச்சி மாவட்டத்தில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் இக்கோவிலில் வவ்வால்கள் நிறைந்துள்ளது வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. இக்கோவில் முழுவதுமே வவ்வால்களின் சத்தம் ஆர்ப்பரிக்கிறது. மாலை பொழுதில் இறை தேடி செல்லும் வவ்வால்கள் விடியல் பொழுதில் இந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்து விடுவது மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. மேலூர் ரோட்டில் மாணிக்க நாச்சி அம்மன், தெப்பகுளத்தில் வந்து காஞ்சியம்மன் கோவில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் வந்து அக்கா தங்கச்சிங்க, அதாவது கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. கேரளாவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி, கேரளாவிலேருந்து கிளம்பி நம்ம காவேரி மேலூர் ஐயனார் கோவில் இருக்குது, அது அந்த படித்துறையில் இறங்கி நவா மரத்தில் பிடிச்சி இவங்க காஞ்சியம்மன் வந்தாங்க. அவங்களோட தங்கச்சி வந்து மாணிக்க நாச்சிங்கிறவங்க. அவங்க குளிக்க போகிறப்ப என்னாச்சுன்னா, மாணிக்க நாச்சி அங்கேருந்து ஓனாய்க்கு பயந்து அவங்க இங்கே வந்து ஆலமரத்துக்கு கீழே வந்து படுத்துக்கிட்டாங்க. ரங்கநாதர் கோயிலுக்கு வந்து இவங்க வந்து காவலாக இருந்தவங்க. நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலேருந்து காவலாக இருந்தாங்க. அப்போ மொத்தம் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர் இருக்காங்க. இவங்க மாணிக்க நாச்சி அம்மன், காஞ்சி அம்மன், இவங்க தான் மொதல் தங்கச்சி, அவங்க அக்கா. இப்போ அவங்களுக்கு வந்து தேங்காய் பழம் உடைச்சிட்டு, இங்கே மொதல் தேங்காய் பழம் உடைச்சிட்டு தீவார்த்தனை காமிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு காமிப்பாங்க. அதாவது மொதல் பூஜை அவங்களுக்கு தான் கொடுக்கணுன்ட்டு. வவ்வால் தேன்கூடு இவங்களை எப்போதுமே சுற்றி தான் இருக்கும் எப்போதும். அதாவது சாயங்காலம் 5 மணிக்கெலாம் கிளம்பிடும், காலையில் 5 மணிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். மேலூருக்கு பழம்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு திரும்பி காலையில் வந்து அடங்கிடும். சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பிட்டு, அதாவது இவ்வளோதான். பார்க்க தான் பெருசாக இருந்தாலும் யாரையும் ஒன்றும் பண்ணாது, திருமக்கள் எதுவும் செய்யாது.